நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். நண்பர்களோடு உங்களுக்கு விவாதங்கள் வந்திருக்கிறதா? ஒரு சுத்தியை நாம் ஒரு மிருதுவான பொருளினால் நாம் கருக்காக்குவதில்லை, சுத்திதான் கருக்காக்குகிறது. அதே போல நண்பர்களோடு போராட்டமான அனுபவங்கள் உங்களை கூர்மையாக்கிவிடும். நீதிமொழிகள் 27:19. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் என்று கூறுகிறது. உங்கள் நண்பர்கள் தான் உங்களை சரியாய் பிரதிபலிக்கிறார்கள். கண்ணாடி குறைவையும் நிறைவையும் காட்டக்கூடியதாயிருக்கிறது. கண்ணாடி குறைவை நிறைவாக காட்டுவதில்லை, நிறைவை குறைவாக காட்டுவதுமில்லை. உங்களுடைய நண்பர்களும் உங்களை அப்படியே காண்பிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். எனவே உங்கள் நண்பர்கள் உங்களை திருத்த வேண்டும், ஆலோசனை கூற வேண்டும், தாங்க வேண்டும், கூர்மையாக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அறிக்கை. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அறிவை நான் பெற்றுக் கொள்கிறேன். அதை பிரயோகப்படுத்துவதால் எனது நட்பு உறவுகளில் ஞானமாய் நான் நடந்து கொள்வேன். ஆமென்.